Praise the Lord. Hallelujah. நாங்கள் அநேக அதாவது மலையாள பாடல்களை நாங்கள் என்ன செய்யறோம்னா வந்து நாங்கள் அதை யூடியூப்ல கேட்டு வந்து நாங்கள் தமிழ்ல வந்து அதை மொழிபெயர்த்து எங்களால் முயன்ற அளவு அதாவது இந்த சத்தியத்தை இந்த சுவிசேஷத்தை வந்து அதாவது மற்ற ஜனங்களும் அதாவது நம்முடைய என்ன சொல்றதுன்னு சொன்னா நம்முடைய தமிழ் ஜனங்களும் கூட இந்த மலையாளத்தில் உள்ள அந்த சில வாக்கு தத்துவங்களை இல்லையா ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் சில வெளிப்பாடுகளை கொடுத்திருப்பார் இல்லையா. அப்ப அது நமக்கும் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அந்த மலையாள பாடலை வந்து நாங்கள் தமிழ்ல மொழிபெயர்த்து இன்றைக்கு அநேக பேர் அதை ஆற்றுவதற்காக நாங்கள் முதலாவது எங்களை ஆற்றுவதற்காக இப்படியாக நாங்கள் வந்து அந்த பாடலை நாங்கள் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பாடலை உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கத்திருக்குள்ள ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜோமனும். ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, அந்த இடத்திலும் உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய நாமம் உயரும்படியாகத்தான் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் இந்த இடத்துல மகிமைப்படணும். நாங்கள் சிறுகணும் கர்த்தாவே ஆண்டவரே. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் கர்த்தாவே உம்மால் படைக்கப்பட்ட நாங்கள். நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும் ஆண்டவரே. ஆண்டவர் நீர்தாமையில் நீதியான நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. நீங்கள் வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரேசனா படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து என்னோட படிங்க. ஒரு புதிய பாடல் நான் உங்களுக்கு கற்று தருகிறேன். ஏன்னா ஆக உற்சாகமாக எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை படிக்கணும். என்னை நித்திய ஜீவனில் நடத்தும் எல்லா அனுபவங்களுக்கும் நன்றி. என்னை நல்ல சிஷ்யனாக்கும் அந்த எல்லா சிலுவைகளுக்கும் நன்றி. எல்லா தோல்விகளுக்கும் நன்றி. உம்முகம் காணவே அவை காரணமே. எல்லா கண்ணீர்க்கும் நன்றி. உம் பிரசன்னம் காண அவை காரணமே. தாழ்மையின் முள்ளுகளில் பனிநீர் பூப்போர், சூதனையின் சூளையிலே பொன்னு போலே. செடுமையிலும் எழுமையிலும் மரணத்திலும் ஜீவனிலும் உம் பிரசன்னம் போதும். என்னை நித்திய ஜீவனில் நடத்தும் எல்லா அனுபவங்களுக்கும் நன்றி. என்னை நல்ல சிஷ்யனாக்கும் அந்த எல்லா சிலுவைகளுக்கும் நாத நன்றி. எல்லா தோல்விகளுக்கும் காணவே அவை காரணமே. எல்லா கண்ணீர்க்கும் நன்றி. உம் பிரசன்னம் காண அவை காரணமே. தாழ்மையின் முள்ளுகளில் பனிநீர் பூப்போர், சோதனையின் சூளையிலே பொன்னு போலே. செடுமையிலும் ஏழ்மையிலும் மரணத்திலும் ஜீவனிலும் உம் பிரசன்னம் போதும். நாதா உம் பிரசன்னம் போதும். இயேசு நாதானந்தே.
அங்கே பாருங்க அவனுக்கு ஒரு பாராட்டுதலை கொடுக்கிறார். அதே அதிகாரத்துல பாருங்க என்ன நடக்கிறது என்று பாருங்க. அதே அதிகாரத்துல 21வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது ஆண்டவர் சொல்ற வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீ கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். 22வது வசனம், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். 23வது வசனம், மத்தேயு 16:23, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். 24வது வசனத்தை பாருங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, 17வது அதிகாரத்துல ஆண்டவரிடத்தில் சபாஷ் பாக்கியவான் என்று பெயர் பெற்ற இந்த பேதுரு, அதாவது கத்தோலிக்க மத தலைவர்களால பேதுரு தான் முதல் பிஷப்பாக கருதப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த பேதுரு, பாக்கியவான் என்று கருதப்பட்ட அந்த பேதுருக்கு பாருங்க, எந்த வசனம், 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்றாரு. நம்மளையும் பார்த்து கூட ஆண்டவர் ஒருவர்கள் இப்படிதான் சொல்லலாம் இல்லையா. ஒரு நேரம் நம்மளை பார்த்து என்ன செய்வாரு, நீ பாக்கியவான் இல்லையா, ராபின் சுவாமிதாசுக்கு மகாநாயக ராபர்ட் விதநாயகமே நீ பாக்கியவான் இல்லையா, நீ இது உன்னுடைய மாம்சத்திலிருந்து ரத்தத்திலிருந்து நீ பேசல, உன்னுடைய என்னுடைய பிதா உனக்கு வெளிப்படுத்த நிமித்தமாக தான் நீ என்ன மகிமைப்படுத்தின, ஆனா இப்பமும் என்ன செய்ற, ஓ மாம்சத்திலிருந்தும் ஓ ரத்தத்திலிருந்தும் நீ என்ன செய்ற, இப்பொழுது பிதாவினுடைய சித்தத்தை அறியாதபடி இல்லையா, ஓ சித்தத்தை நீ வெளிப்படுத்துறதுக்கு நீ என்கிட்ட வந்திருக்கிற இல்லையா. அதான் பேதுருவிடத்துல சொன்னார் இல்லையா. அதாவது அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே மூன்று காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பல பாடுகளை படணும். நீங்க வந்து நம்முடைய அந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில வந்து நம்ம வந்து அந்த எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எங்க அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள், வந்து அந்த கடைசி அந்த இயேசப்பாவனுடைய அந்த பாடுகளை குறித்து அவர்கள் எங்களோடு பேசுவார்கள், எப்படி அவங்கெல்லாம் அவர் பாடுகளை பட்டார் என்று சொல்லி. அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுல கஞ்சிதான் ஊத்துவாங்க, அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் எங்களுக்குள்ள. அப்போ அதுல நீங்க பார்க்கலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல பாடுகளை பட்டார் இல்லையா. அவர் அவருக்கு மேல துப்புனாங்கன்னு போட்டு மேல என்ன செஞ்சாங்க, துப்புனாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவரை வாரினால் அடிப்பித்தார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு முள்ளுகள் உள்ள அந்த கிரீடத்தை என்ன செஞ்சாங்க, அவர் மேல வைத்தார்கள். வைத்துட்டு அவர்கிட்ட என்ன செஞ்சாங்க, ஒரு கோலை கொடுத்தார்கள். கொடுத்த கோலை என்ன செஞ்சாங்க, திரும்ப வாங்கி தலையில அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்படியாக பல பாடுகளை பட்ட தெய்வம் இல்லையா. பாஸ்டரோட சொன்னாங்க, அவருடைய உடம்புல எரிச்சல ரத்தம் இல்லாததுனாலதான் அவருக்கு தாகம் வந்தது என்று சொல்லி இல்லையா. ரத்தம், ஒரு மனுஷனுக்கு ரத்தம் ஃபுல்லா போயிட்டு நான் முதல்ல நினைச்சவன தண்ணி தான் கேட்பாங்க. பாஸ்டர் கூட அன்றைக்கு மெசேஜில் சொன்னாங்க, அதே தண்ணி தான் கேட்பாங்க, ஏன்னா உடம்புல டீஹைட்ரேஷன் ஆன உடனே தண்ணி தான் எடுக்கும் இல்லையா. அதுதான் அப்படியாக சிலுவை அங்கே சுமந்து போக அந்த பலன் இல்லாததுனால எல்லா ரத்தமும் போனதுனால தான் அன்றைக்கு என்ன செஞ்சாங்க, அந்த யோசேப்பு என்கிற அந்த வாலிபனை கூப்பிட்டு நினைச்சாங்க, சிலுவையை வந்து கொண்டு போறதுக்கெல்லாம் வச்சாங்க. இப்படியாக ஆண்டவர் சொல்றாரு. அது முதல் இயேசப்பா சொல்றாரு எப்படின்னா, அந்த மத்தேயு 16 அதிகாரம் 22வது வசனத்துல அவர் பல பாடுகளை பட வேண்டும், இரண்டாவது கொலை செய்யப்பட வேண்டும், ஆனா என்ன செய்வாரு, மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய மகத்துவமான ஒரு செயல் சொன்னா, நம்முடைய கிறிஸ்தவர்களாக நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஒரு காரியம். அவர் மரித்திருப்பார் என்று சொன்னால் கிறிஸ்தவ மதமே கிடையாது, அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாகத்தான் இன்றைக்கு இல்லையா. பல சிலுவைகளை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். பல பாடுகளை நாம் என்ன செய்யிருக்கோம், ஆண்டவருக்காக நாங்கள் பட்டிருக்கிறோம் இல்லையா. அவைகள் எல்லாம் ஆண்டவருக்காக நாங்கள் சிலுவையில அறைந்து இன்றைக்கு உயிருள்ள ஒரு பிள்ளைகளாக, பரிசுத்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாகத்தான். அல்லேலூயா. அந்த ஒரு நல்ல மகிமையான ஒரு காரியம் இந்த பேதுருக்கு தெரியாம போயிடுச்சு.
அந்த மூன்றாவது காரியத்தை நான் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. நான் மூன்றாம் நாளை எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன போது அப்பொழுது பேதுரு நினைச்சான், அவரை தனியே அழைத்து கொண்டு போய் இல்லையா அந்த பாடுகளை குறித்து அவன் கவலைப்படுகிறான். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுபடணுமே, மனைவியோட சொன்னாங்க. அவன் ஒருவேளை வந்து கடவுளிடத்திலே வந்து மிகவும் அன்பா இருந்த நிமித்தமாக என்னுடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இப்படி பாடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அன்பின் நிமித்தமாக என்ன செஞ்சிருப்பான்னா, அவரை தனியே கொண்டு போய் வந்து ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று சொல்லி என்ன செய்யறான், அவர் மேல கோபப்படுறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை நம்ம இப்படி ஏதாவது பேசணுமா இருந்தா இல்லையா அல்லது நம்ம செய்யறதா இருந்தா ஆண்டவர் நினைச்சுவாரு, ஒரே வாயால சபாஷன் சொன்ன அதே வாயால நம்மளை நினைச்சுவாரு, சாத்தானின் ஒரு பெரிய பிஷப்பையே சொன்ன தெய்வம் என் தெய்வம் இல்லையா. எதிர ஒரு பிஷப் போல அந்த பிஷப்பையே சாத்தானே சொல்ற ஒரு தெய்வம் ஒன்னே எங்களையும் சும்மா விடுவாரு. அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு பரிசுத்தமா, அதாவது அன்று ஒரு நாள் பிரசங்கத்திலே 3000 பேர் ஜனங்களை அங்க வந்து குத்தப்பட்டவர்களாகி பரிசுத்த ஆவியால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நாம் குத்தப்படுவோம். என்னைக்குமே பாருங்க, தேற்றரவாளனாயி அந்த பரிசுத்த ஆவியானவரை இப்பதான் நினைச்சிருக்கார், நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா. அவர் நமக்குள்ள இன்னைக்கு வாசம் செய்யறதுனால தான் இன்றைக்கு நம்ம ஒரு தப்பான ஒரு காரியம் செய்யும் பொழுது அவர் நம்ம நினைச்சார் உணர்த்துறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உணர்த்துவார், நம்மளை கண்டித்து உணர்த்துவார். அன்னைக்கு பேதுரு அந்த பிரசங்கத்துல அவன் பேசும்போது பரிசுத்த ஆவியான வல்லமையா இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லமையா இறங்கினே நினைச்சாங்க, அவர்கள் மனசுலே குத்தப்பட்டவர்களாகி சொன்னா பரிசுத்த ஆவியானவரால் அவர் குத்தப்பட்டவர். குத்தப்பட்டதுனால தான் நாங்க ஐயா நாங்க என்ன செய்யும், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அன்னைக்கு ஒரே நாளில் என்ன செய்யாங்க, ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள வந்தாங்க இல்லையா. அந்த பேதுரு தான் பார்த்து சொல்றாரு இல்லையா சாத்தானை போன்னு சொல்லி. ஆனா ஆண்டவருக்கு கிருபையை பாருங்க, பாஸ்டர் கூட சொன்னாங்க இல்லையா, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஒரு நாள் அவர் தேட மாட்டார். பாருங்க, ஒரு நேரம் சபாஷன் சொன்ன அதே தெய்வம், ரெண்டாவது நேரம் சாத்தானே என்று சொன்ன தெய்வம் இன்னைக்கு மத்தையும் 14 வாங்க. 16 அதிகாரத்துல அந்த சம்பவம் நடக்குது. ஆனா 17 அதிகாரத்துல முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா 6 நாளைக்கு பிறகு என்ன செய்யறாரு, இதே பேதுருவையும் இதே யாக்கோபையும் அவரோடு கொடுத்த யாக்கோபையும் யாக்கோபனுடைய சகோதரன் யோவானையும் அவர் என்ன செய்யறாரு, அந்த அந்த மறுரூப மலைக்கு கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு என்ன செய்யறாரு, அங்கே வந்து தேவனுடைய அந்த அவர் மறுரூபமாகிறார். அப்பொழுது எலியாவும் மோசேயும் அங்க வர்றாங்க இல்லையா. அப்பொழுது அந்த இந்த பாருங்க நீங்க நல்லா கவனிங்க, யோவான் வந்து 14 அதிகாரத்துல 8 வசனத்துல பாத்தீங்கன்னா பிலிப்பு அவரை நோக்கி கேக்குறான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதான் பிதா இல்லையா. ஆனா அவன் பாருங்க அன்றைக்கு இந்த சீசர்களுக்கு பாருங்க ஆண்டவர் தன்னுடைய அந்த மறுரூபத்தை காண்பிக்கும் பொழுது வந்து அங்கே வானத்திலிருந்து என்ன செய்ய சத்தம் வருது இல்லையா. அப்ப அவர் என்ன சொல்றாரு நீங்க கவனிக்க, 14 அதிகாரம் 5 வசனத்துல பாசுங்க பாருங்க, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிலநிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க பாருங்க, அதாவது ஆண்டவர் அங்கே பாருங்க பிதா பேசிக்கொண்டிருக்கிறார். பிலிப்புக்கு கேட்ட ஆண்டவர்கிட்ட கெஞ்சான், ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பிச்சிருங்க அது போதும் எங்களுக்கு அப்படின்னு. அந்த பிலிப்புக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் யாரும் கிடைச்சிருக்கு பாருங்க, இந்த பேதுரு கிடைச்சிருக்கு இல்லையா. பேதுரு மேல அவ்வளவு தூரம் அவரு அன்பா இருந்தது நிமித்தமாகத்தான் இல்லையா, பிலிப்பு தாகமாய் கேட்ட அந்த காரியம் இன்றைக்கு பேதுருக்கு கிடைச்சிருக்கு. அந்த பிதாவினுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். அதனால பிதாவினுடைய சத்தம் எப்படி இருக்குதான், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி இல்லையா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பேதுருட்ட, நீ உன் மாம்சத்திலிருந்தும் ரத்தத்திலிருந்தும் நீ ஒண்ணும் செய்யாத, பேசாத, பிதா உன்னிடத்துல என்ன பேசுறாரோ அதை எனக்கு சொல்லு
அதான் அவங்க ஆண்டு சொன்னார் இல்லையா, அவருடைய கற்பனைகளை நாங்க வந்து கேட்கிறவர்களா மாத்திரமல்ல அதன்படி கை கொள்ள வேண்டும் இல்லையா. அப்போ அதான் சொல்ல இது இவருக்கு செவி கொடுங்கள் பாருங்க. இன்னும் பிதா வந்து பேதுருவோடு பேசுற மாதிரி இல்லையா, இவருக்கு அந்த மூணு சீசன்லாம் இருந்தாங்க இல்ல, மூன்று சீசர்களுக்கு தான் இங்க பிதா பேசுகிறார். இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நீங்க செவி கொடுங்கள் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கறதுதான். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். அதாவது ஒருவேளை நம்ம வந்து இப்படி இதே மாதிரிதான் ஒரு தடவை வந்து சபாஷினி பேர் பெற்றிருப்போம், ஆண்டவர் நம்மளை திட்டிருப்பாரு இல்லையா, மறுபடியும் ஆண்டவருடைய மகிமையும் அந்த பிரசன்னத்துக்கு நம்மளை கொண்டு போவாரு இல்லையா. பிதாவினுடைய சத்தத்தை நாங்கள் கேட்போம். அப்ப ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். இதே பேதுரு போலதான் நம்மள என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. இது நல்லா பாருங்க, இந்த நன்றி உள்ளதுனாலதான் பேதுருக்கு இந்த இந்த பிரசன்னத்தை அவனால மறக்க முடியல. அதனாலதான் நீங்க பாருங்க, ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நான் பாக்குறேன். அவன் இப்படியாக எழுதுகிறான் பாருங்க, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. எப்படி எழுதுனா பாருங்க, பதினாறாம் வசனத்துல பாருங்க, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். பதினேழாம் வசனத்தை பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்திலே பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அவனுக்கு அதை மறக்க முடியல. பேதுரு, அதாவது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க, பேதுரு தான் மார்க்குக்கு சொல்லி மார்க் அந்த புஸ்தகத்தை எழுதினார் என்று சொல்லி, மார்க் இரண்டாவது சுவிசேஷமா இருந்தாலும் முதலாவது உள்ள சுவிசேஷம் அதுதான் என்று சொல்லப்படுகிறது. அவரு தான் மார்க்குக்கு சொல்லி அங்கே மார்க் சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதினார் என்று சொல்லி. அதே மாதிரி பேதுரு இரண்டு நிருபங்கள் எழுதியிருக்கிறார். இந்த பேதுரு பாருங்க, ஒரு சமயத்துல வந்து சபாஷினி பேர் பெற்றவன், ஒரு சமயத்துல சாத்தானே என்று பெயர் பெற்றவன். அதே அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டவன், மறுரூபத்தை கண்டவன். இன்னைக்கு அவனால அதை மறக்க முடியல. அதனாலதான் அவன் நிருபங்களை எழுதும் போது இப்படி எழுதுறான், இவர் அந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்லி. எப்படின்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்திலே பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் அந்த பருவத்தில் இருக்கும் பொழுது வானத்திலிருந்து அந்த பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி அவன் அதை மறக்க முடியாம இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்குன்னு சொன்ன இந்த பேதுரவு போல நம்ம என்ன செய்யணும், ஒரு 10-20 வருஷம் கழிஞ்சாலும் அந்த சத்தத்தை நம்ம கேட்டிருப்போம்னு சொன்ன அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த பேதுரு எப்படி நிருபத்தில் எழுதி மறக்காம எழுதி அவன் சொல்றான் அதே மாதிரி, ஆண்டவரே என்ன நீங்க திட்டுனீங்க அப்பா இல்லையா, என்ன நீங்க ஒரு சமயம் என்ன சபாஷி சொன்னீங்க, என்ன ஒரு சமயத்துல என்ன சாத்தானேன்னு சொன்னீங்க, ஆனா என்ன மறக்காம என்ன செஞ்சீங்க, என்னையும் 12 சீசர்கள்ல இல்லையா 9 பேரை தள்ளி விட்டுட்டு இல்லையா 3 பேர்ல என்ன என்ன செஞ்சீங்க கூட்டு போனீங்க இல்லையா, உங்க பிரசன்னத்தை எனக்கு காண்பிச்சு கொடுத்தீங்க, உன்னுடைய பிதாவினுடைய சத்தத்தை எனக்கு கேட்க வச்சிங்கப்பா இல்லையா, இதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லித்தான் எப்படி ஆண்டவர் அந்த பேதுரு நிருபத்தில் எழுதினாரோ அதே மாதிரி, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நான் வந்து இந்த திட்டம் வாங்கியிருந்தாலும் சபாஷம் வாங்கியிருந்தாலும் நீர் எனக்கு உம்முடைய சத்தத்தை கேட்க வைக்கிறதுனால நான் என்றென்றைக்கும் பேதுருவ போல நான் உங்களை மறக்காம நான் ஜீவிப்பேனப்பா என்று சொல்லி நம்ம ஜீவிப்போம் இல்லையா. ஜீவிப்பீங்களா நீங்க, ஹல்லேலூயா, எல்லாரும் ஜீவிப்பீங்களா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் கூட கிடைக்குது என்ன, அதாவது ஏசப்பா வந்து என்ன செய்றாங்க அங்க மரித்து ஆஹ்
மத்தேயு 16 அதிகாரம் 4 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்கே மரியாளும் ஸ்திரீகளும் நிச்சறாங்க ஆண்டவருடைய கல்லறைக்கு போறாங்க ஆண்டவருடைய சரீரத்தை பார்க்கிறதுக்காக. அப்போ அங்க பார்க்க ஒரு பெரிய கல் இருந்தது, அதை என்ன செஞ்சிருக்காங்க, அது அங்கே மார்க் 16 அதிகாரம் 4 வசனத்தை பாத்தீங்கன்னா அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். 6 வசனம் மத்தேயு 16:6 அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும். பாருங்க நல்லா கவனிங்க, 7 வசனத்தை நல்லா பாருங்க, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். பாருங்க என்ன ஒரு இன்விடேஷன் பாருங்க, எங்க அப்பா அவங்க யாருக்கு இன்விடேஷன் கிடைக்குது பாத்தீங்களா, நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே ரெகக்னிஷன் கிடைக்கும். அல்லேலூயா, ஆண்டவருடைய ரெகக்னிஷன் அவருக்கு பாருங்க, பேதுருவை மறக்க முடியல இல்லையா, சீஷர்களிடத்திலும் யார்கிட்டயுமே சொல்லுங்க, அது என்ன பிரத்யேகமா பேதுருக்கு மட்டும் அவ்வளவு ஒரு அன்பு ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு அவ்வளவு ஆழமான அன்பு. அதாவது என்னன்னா ஏற்கனவே உங்களையே என்ன அவர் நமக்கு தெரிஞ்சிட்டாருன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு செல்ல பிள்ளை ஆண்டவர். ஆமென். சீஷர்களிடத்திலும் யார்கிட்டயுமே சொல்லுங்க, பிரத்யேகமா பேதுருக்கிட்டயுமே சொல்லுங்கன்னு சொன்ன ஆண்டவர் இதுதான் ஒரு பேதுரு போல ஒரு வாழ்க்கை, அவரை போல அவருக்கு இருதயத்துக்கு பிரியமான ஒரு பிள்ளையாட்டு நம்ம வாழணும்னு ஆண்டு நம்மகிட்ட விரும்புறாரு இல்லையா. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். உங்களுக்கு இந்த காயின் ஆபேலுடைய கதை தெரியும் இல்லையா, என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் காணிக்க படைச்சாங்க. ஒருத்தர் என்ன படைச்சாங்கன்னா வந்து கனிகளை படைத்தான், ஃப்ரூட்ஸ் இல்லையா. ஒருத்தன் வந்து அந்த ஆட்டுக்கடாக்கள் தலையீட்டுகளிலே மிகவும் குளுமையான ஆட்டுகளை வந்து வச்சாங்க. அப்ப ஆண்டவருக்கு அது இப்ப அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, ஆவேலுக்கு காணிக்க அங்கீகரித்தார். அவருக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது அது வந்து ஆவேலுக்கு நன்றாக தெரியுது இல்லையா. இப்ப நம்ம டேபிள்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் இறைச்சியும் கொஞ்சம் கனி ஃப்ரூட்ஸும் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில பிள்ளைங்களுக்கு என்ன செய்யும், அந்த இறைச்சியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்ம என்ன செய்யும், கனி அவ்வளோ டேஸ்ட் பண்ண மாட்டோம், அதை அங்கே வச்சுட்டு இதை மட்டும் சாப்பிடும். இதே மாதிரிதான் என் தேவனாய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தேவனுக்கு வந்து அவர் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாரு, அந்த கனியை தொடாம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாரு. அப்ப இது இவனுக்கு என்ன செஞ்சிருக்கு, இந்த காயனுக்கு வந்து பிடிக்கல இல்லையா. தேவன் செய்த காரியத்துக்கு என்ன செய்யணும், சகோதரத்துல பயக்கிறான் இல்லையா. அப்பதான் ஆண்டவரு ஒரு பெரிய பாவம் நடைபெறும், முதலாவது கொலை நடக்க போகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் வந்து இடப்பட்டு கேட்கிறாரு, ஏன்ப்பா உன் முகம் வேறுபட்டு இருக்கு, ஏன் நீ கோபமா இருக்கிற, தடுக்க விரும்புகிறார். அவன் ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே அந்த நேரமா அறிக்கிட்டு இருக்கலாம், ஆண்டவர் எனக்குள்ள எரிச்சல் வருது, எனக்குள்ளே வந்து என் முகம் வேறுபட்டு இருக்கு, எது நான் ஏதோ ஒன்று செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்த ஆண்டவர் நினைச்சிருப்பாரு, ஒரு பெரிய ஒரு இதை காப்பாத்திருப்பாரு, ஒரு கொலையை வந்து நடக்காம விட்டுருப்ப தடுத்திருப்பாரு. ஆனா பாருங்க அவன் அப்பாவியான அந்த ஆபேலு அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது வயல்வெளிக்கு போய் என்ன செய்யறான், அவனை கொல்றான். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை யாருக்கு தான் தெரிஞ்சிருந்தா, ஆபேலுக்கு நல்லா தெரியும் என் அப்பாவுக்கு வந்து இறைச்சினா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இல்லையா. காயினுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அவனும் ஆண்டவருக்கு டேஸ்ட் அறிஞ்சாங்க, ஆனா அவன் ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து வச்சான், அதான் நடந்த சம்பவம். அப்ப நம்ம கிறிஸ்தவர்களாகி நம்மளும் என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு ஏற்ற கனிகள், அதாவது ஆண்டவரே உமக்கு ஏற்ற காரியத்தை நான் என்ன செய்யணும், நான் பேசணும், அதாவது உங்களுடைய சித்தப்படி நான் நடக்கணும், என்னுடைய சித்தப்படி நான் எதுவுமே செய்யக்கூடாது இல்லையா. பேதுரு போல வந்து அவன் அதனாலதான் அவன் வந்து பாருங்க அவன் பிறவை என்ன செஞ்சான், விழித்து கொண்டது நிமித்தமாகத்தான் அவனுக்கு வந்து நிறைய ஆத்மாக்கள் அவனால் ஆதாயப்படுத்த முடிந்தது இல்லையா. அவன் வந்து நிருபங்கள் எழுத முடிஞ்சது, அவன் கடைசி நாட்கள்ல வந்து மிகவும் இல்லையா, அவனை என்ன பண்ணாங்கன்னு சொல்ற வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க வந்து அவனை வந்து தலைகளை சிலுவையில் அறிஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, யார் பேதுரு இல்லையா. ஆகவே வந்து அவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவன்,
நம்மளும் நம்முடைய வாழ்நாளில் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு பேதுருவை போல, ஆண்டவரே நான் ஒருவேளை வந்து உமக்கு சித்தமில்லாத நான் செய்யிருப்பேன் சொன்னா என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த சுவிசேஷத்தை நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாருமாய் இருந்து நின்று தேவனுக்கு இந்த நாளுக்காக ஒரு விஷயம் நன்றி சொல்லித்தேன். ஹலலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அறிந்தான பாவிய பிள்ளைகளே, ஆண்டவரையும் அவருடைய ஆலயத்தை நேசியுங்கள். உங்களுடைய வாழ்வை சுகித்திருக்கும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை வாழ மனம் என்று தோன்றும். இன்றைக்கு